بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக வலைகளில் சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, ஹலீஃபாக்களுடைய வரலாறை நாம் தொடராக இருபத்தி வயதுக்கு பிறகு நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கிளர்ச்சியாளர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கும் அவதூறுகளுக்கும் பொய்களுக்கும் நாம் பதில்களை தெரிந்து கொண்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே இந்த மாதிரி பொய்யான அவதூறுகளான செய்திகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, பரப்பி விட்டாங்க. உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் பரப்பினாங்க. இந்த கிளர்ச்சியாளர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, எப்படியாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்கணும் என்பது அவருடைய பிரதான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. இதன் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பசரா, அதாவது இன்றைக்கி இருக்கிற ஈராக்கில் உள்ள ஒரு பெரிய நகரம், அதே மாதிரி கூஃபா, கூஃபாவும் என்ன ஈராக்கில் உள்ள ஒரு பெரிய நகரம், அதே மாதிரி எகிப்து, இந்த மாதிரி சில இடங்களில் இருந்து என்ன செஞ்சாங்க, சில நாடுகளில் இருந்து மக்கள் திரண்டு வந்தாங்க. இது ஹிஜ்ரி 35வது வருடம் என்ன செய்யுது, இந்த மாதிரி நடக்குது. இவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் சிலர் வந்து 2000 என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சிலர் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 2000 வந்திருந்தாங்க, 6000 பேர் வந்திருந்தாங்க. அப்போது 2000 6000 வரை எப்படி இருந்தாலும் 2000 வரை உள்ள மக்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, வந்திருந்தாங்க. இவங்க ஹஜ்ஜி செய்கிற மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்குள்ள வந்தாங்க. இப்போ இவங்க மதீனாவுக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகை பண்ணாங்க. எச்சரிக்கை பண்ணி என்ன செய்யணும், அவங்கள ஆட்சியிலேருந்து நீக்கணும், அல்லது வலுக்கட்டாயமாக அவங்கள ஆட்சியிலேருந்து நீக்கணும், அல்லது என்ன செய்யணும், அவராக தானாக என்ன செஞ்சிடணும், கலண்டு இந்த ஆட்சியை விட்டு போயிடணும் என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, திட்டம் போட்டு வந்தாங்க. மிரட்டி பார்த்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. தண்ணியை விட்டு தடுத்து பார்த்தாங்க, தண்ணி கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, வீட்டை முற்றுகையிட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யலை, எதுக்கும் அவங்க மசியலை. ஏன்னா அநியாயத்துக்கு என்ன செய்ய முடியாது, துணை நிற்க முடியாது. அநியாயக்காரர்களுக்கு என்ன செய்ய முடியாது, துணை போக முடியாது. அநியாயக்காரர்கள் கேட்கறதை எல்லாம் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதனால் என் மேலே சரியான நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுங்கள், நான் நீங்கிக்கிட்டுதான் நான். அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த கழகக்காரர்கள் விடலை. தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை 40 என்ன செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. இந்த முற்றுகையின் போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோடு உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை இருந்தாங்க, அடிமைகள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி இருந்தாங்க. இது மாதிரி அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க, ஹுசைன் அவங்க இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இருந்தாங்க, அபு ஹுரைரா இருந்தாங்க, முஹம்மது இப்னு தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர், இந்த மாதிரி பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுவோட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க.
இது அல்லாத மற்ற சகாபாக்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, இளைஞர்களை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 700 நபர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளேயும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டின் வெளியையும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு 700 பேர் கூடியிருந்தாங்க. ஆனால் இந்த 2000 இந்த 6000 பேர் வந்தாங்களே, அவங்கள தடுப்பதற்கு இது போதுமான அளவு கிடையாது. அவங்க 2000 இருந்தா இவங்களும் 2000 இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் இருக்குது, அதை நம்ம பின்னால சொல்லுவோம், சரிங்களா. இப்படி பெரும்பெரும் சகாபாக்கள் எல்லாம் அங்க என்ன செஞ்சிருந்தாங்க, இருந்துகிட்டு இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கலகக்காரர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, அதே நேரத்தில் யுத்தமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதியாக இருந்தாங்க. அது அவங்களுடைய அந்த இறக்க குணம், பொறுமை, நிதானத்தன்மை, இதுதான் அதுக்கு காரணமாக என்ன செஞ்சு இருந்துச்சு. உஸ்மான் ரலி என்ன செஞ்சிட்டாங்க, போர் புரியக்கூடாது என்று என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இந்த நாங்கள் அன்சாரிகள் இருக்கோம், வந்து நீங்க விரும்பினால் நாங்க வந்து என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது மாதிரி உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாக்கு வரும்போது அவங்களை எப்படி பாதுகாத்தோம், எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி நாங்க பாதுகாத்தோம், இது மாதிரி நாங்க உங்களை பாதுகாப்போம் நீங்க நாடினால் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க, வேணாம், அம்மல் கித்தால் ஃபல, போர்னா வேணாம், சண்டைனா வேணான்ட்டாங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்குள்ள சண்டை போடுறத யாரும் விரும்பலை, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சுத்தமாக அதை விரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பல செய்திகள் இருக்கிறத பார்க்குறோம், உஸ்மான் ரலியல்லாஹு போரே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், பக்கத்தில் இருந்த அடிமைகள் இருக்காங்கல்ல உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமைகள், அவங்கள்ட்ட கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்காக நினைச்சக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரெல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் சுதந்திரமாயிட்டீங்க, அடிமையிலேருந்து விடுதலை ஆயிட்டீங்க என்றெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போரே வேணாம், ஆயுதத்தை தூக்கக்கூடாது, ஆயுதத்தை தூக்கி நம்மளுக்குள்ள சண்டை போடக்கூடாது என்று என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சண்டையே வேணாம் அப்படின்னு சொன்னதுனால தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அமைதி காத்திருந்தாங்க. ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு விட்டு யாரும் என்ன செய்யலை, விலகி போக, உஸ்மான் ரலியல்லாஹுவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அங்கே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்கலை, எதிர்பார்க்காத விதத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கலகக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் ஒரு பொய்யான லெட்டரை கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பாருங்க உஸ்மான் வந்து எங்களை கொண்ட திட்டம் போட்டுக்கிறாரு, உஸ்மானே லெட்டர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பொய்யான லெட்டரை காமிச்சு கிளர்ச்சியாளர்களை என்ன செஞ்சிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சி உஸ்மான் ரலியல்லாஹுவை என்ன செஞ்சிட்டாங்க, படுகொலை செஞ்சிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, மடியில் அந்த நேரத்திலும் கூட பாருங்க குர்ஆனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, மடியில் வைத்து கொண்டு குர்ஆனை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கழகக்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க பெரிய சஹாபி, அவங்க சொல்கிறாங்க தான் செஞ்ச இஸ்லாத்துக்கு செஞ்ச சேவைகளெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, எடுத்து அந்த கிளர்ச்சியாளர்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் யார், நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன், இஸ்லாத்துக்காக நான் என்னென்ன பொருளாக உதவி பண்ணேன், என்னுடைய உயிரால் நான் எவ்வளோ உடம்பு ஒத்துழைப்பு பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளோ போர்க்களங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன், நபியா அவர்களுக்கு எப்படி நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு மக்களுக்கு சொன்ன, கிளர்ச்சியாளர்கள் சொன்ன பிறகு கூட அந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. கிளர்ச்சியாளர்கள் அவங்க ஒரே முடிவில் இருந்தாங்க, எப்படியாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றுணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தாங்க. இந்த அடிப்படையில் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போட்டாங்க. இதில் கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலையில் நேரடியாக ஈடுபட்டவன் ஜபலாங்கிற ஒருத்தன் தான் நிறைய, ஒரு 6 நபர்கள் உள்ள நுழைஞ்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை பண்ணுறதுக்கு உள்ள நுழைஞ்சாங்க. அவனுடைய மனைவி நாயிலாங்கிறவங்க அவங்களாம் என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்து தடுத்தாங்க, அவங்களுடைய விரலையெல்லாம் வெட்டிட்டாங்க, அவங்களுடைய மனைவியுடைய விரலை என்ன செஞ்சாங்க, துண்டு துண்டாக ஆக்குனாங்க, அங்கே இருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கொண்டுட்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
அவங்களுடைய இறுதி அந்த நேரம் குர்ஆன கையில் வச்சு ஓதிக்கிட்டு இருந்தாங்க, மடியில் வச்சு ஓதிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். சூரத்துல் பக்கரால் வரக்கூடிய 137வது வசனம், அந்த வசனத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உஸ்மான் ரதி இல்லாமல் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த நிலையிலேயே அவங்க என்ன செய்கிறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ சஹாபாக்கள் 700 இவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் கிளர்ச்சியாளர்கள் அதிகமாக இருந்ததுனால யாரும் எதிர்பார்க்காத வகையில் வீட்டுக்குள்ளே ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி திடீர் தாக்குதல் பண்ணதுனால யாரும் எதிர்பார்க்கலை, யாரும் தடுக்க முடியாத ஒரு நிலை என்ன செஞ்சிருச்சு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, யாரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்ததுனால யாரும் என்ன செய்யலை, அந்த சண்டை போடுறதுக்கும் இல்லை, யாரும் எதிர்பார்க்காத வகையில் உள்ளேயும் வளைஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, கொலையும் பண்ணிட்டாங்க. அல்லாஹுடைய நாட்டம் அப்படி இருந்திருக்குது, அந்த நாட்டத்தின் அடிப்படையில் அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க என்ன செய்யப்படுறாங்க, அங்கே கொலை செய்யப்படுறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவங்க கொலை செய்யப்படும் பொழுது அந்த கொலை செய்கிறதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட வந்து கேட்கணும், இப்படி வந்து உங்களை கொலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க இவங்க, ஏதாவது ஒன்று உங்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எனக்காக நீங்கள் சண்டை செய்ய வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்க எனக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, சண்டை செய்யாதீங்க. ஏன்னா அவங்கன்னா கிராமப்புற அரபிகள், அவங்க ஒன்றும் விளங்காதவர்கள், மடையர்கள். அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அங்கே ஈடுபடாது, அதனால் அவங்க செய்கிறதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்காக சண்டை போட்டீங்கன்னா இங்கே ஒரு சஹாபி கொல்லப்படுறது அது பெரிய குழப்பமாயிடும். இங்கே நிற்கிறத கூட உஸ்மான் ரலியல்லாஹு கூட சுற்றி நிற்கிறத கூட சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இவங்க தான் நிற்கிறாங்க, அது இதை விட ஒரு பெரிய குழப்பமாயிடும். அது மட்டும் இல்லாமல் மதீனா இருக்கிற மதீனா வந்து புனித பூமி, மதீனா வந்து புனித பூமியாக இருக்குது. இந்த புனித பூமியில் என்ன செய்யக்கூடாது, யாரும் இரத்தம் சிந்தக்கூடாது. இதையெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கருதி தான் எனக்காக யாரும் என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இவங்களும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத வகையில் உடல் நுழைஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு வேறு காரணங்களும் இருந்தது. அன்னைக்கு மதீனாவில் சஹாபாக்கள் எல்லோரும் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலை என்ன செஞ்சுருக்காரு, ஏற்பட்டிருக்காரு. சிலர் என்ன செஞ்சுருந்தாங்க, ஹஜ்ஜி காண்டி போயிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மாதிரி நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, ஹஜ்ஜி காண்டி போயிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவங்கெல்லாம் ஹஜ்ஜி காண்டி போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு நிறைய நாடுகளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போய் ஷாம், சிரியா இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அங்கேயே குடியமர்ந்துட்டாங்க. சிலர் போருக்காண்டி போயிருந்தாங்க, யுத்தம் செய்வதற்காக போயிருந்தாங்க. இப்படி சஹாபாக்கள் பல இடங்களில் இருந்ததுனால இந்த கிளர்ச்சியாளர்களால் ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சு, தன்னுடைய காரியத்தை அவங்க செய்ய முடிஞ்சிச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, பல காரணங்கள் அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. சஹாபாக்கள் வெளியே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்ட பிறகு கூட மதீனாவில் என்ன செய்யலை, அந்த குழப்பம் என்ன செய்யல, நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உடல் மட்டும் இந்த பூமியில் 3 அப்படியே இருக்குது, குழப்பம் அவங்கள எந்த குழப்பத்தில் ஒன்றும் செய்ய முடியல. எல்லா சஹாபாக்களும் அவங்க அங்கங்கே என்ன செய்கிறாங்க, போய் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எந்த சஹாபாக்களுக்கும் எதுவும் தெரியல. இந்த மாதிரியான சூழலில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்களுடைய கையில் மதீனா இருக்குது, கிட்டத்தட்ட 7 இருக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறானே, இந்த குழப்பக்காரன், இந்த குழப்பத்துக்கு எல்லாம் அடிப்படையாக காரணமானவன் அவன் தான், அந்த அப்துல்லா இப்னு சபா. அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், மதீனாவில் சிலரை கிளப்பி கொண்டு என்ன செய்வோம், தல்ஹா, ஜுபைரு இவங்கள்ட்டெல்லாம், அலி இவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம என்ன செய்வோம், ஆட்சி பொறுப்பை ஏற்கும்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி தல்ஹா, ஜுபைரு இந்த மாதிரியான சில சஹாபாக்கள்லாம் அதை முடியவே முடியாதுன்ட்டாங்க. இறுதியில் என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அப்போ தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ளே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, உஸ்மான் அலி ரலியல்லாஹு அவங்க கதவை சாத்திக்கிட்டாங்க.
ஆனால் கலகக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, தல்ஹா சுபேர் போன்ற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நேராக அலிகடிலாவுடைய வீட்டுக்கு தான் வராங்க. வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஆட்சி பொறுப்பை ஏற்கலைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் வேறு விதமான சில குழப்பங்களை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி கடுமையான நெருக்கடி கொடுக்காங்க. அப்போ அலிகடிலா வந்து வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நான் என் வீட்டில் வச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பதவியை நான் ஏற்றுக்கிட மாட்டேன், இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். இந்த பொறுப்பை ஏற்பதாக இருந்தால் நான் பள்ளிவாசலுக்கு வந்து மக்கள் முன்னிலையில் தான் நான் என்ன செய்வேன், இந்த பொறுப்பை ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி அலிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பள்ளிவாசலுக்கு வராங்க. மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் பொறுப்புக்கு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அலிகளெல்லாம் அவர்கள்ட்ட பையத்து செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, பையத்து செய்கிறாங்க. சில சகாபாக்கள் பையத்து செய்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. சாது இப்னு அபி வக்காஸ், அப்துல்லா இப்னு உமர், அதேமாரி முஹம்மது இப்னு மஸ்லமா, இந்த மாதிரி சில சகாபாக்கள் பையத்து செய்யாமல் இருந்தாங்க என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வரலாறு தவறான வரலாறு. அவங்களும் பையத்து செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு உமர், முஹம்மது இப்னு மஸ்லமா, சாது இப்னு அபி வக்காஸ், இவங்களும் பையத்து செஞ்சிருந்தாங்க. ஆனால் அலிகளிலாவோடு யுத்தத்தில் கலந்துக்கிடலை. அலிகளில்லா அவர்களுக்கும் மாவியார் அலிலாவுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அலிகளில்லா அவர்களுக்கும் ஆயிஷா அலிலா அவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தங்கள் போது இவங்க என்ன செய்யல, கலந்துக்கிடலை. அதுதான் உண்மையே தவிர பையத்து செய்யாமல் என்ன செய்யல, இருக்கல. பையத்து செய்யாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய குற்றம். அது அந்த பாவத்தை அந்த சகாபாக்கள் என்ன செய்யல, யாருமே செய்யலை. மதீனாவில் இருந்த எல்லா நபித்தோழரும் அலிகளில்லா அவர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, பையத்து செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் சஹாபாக்களே சிறந்தவங்க. உஸ்மான் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களே மிக சிறந்தவங்க யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதில் அஹ்லு சுன்னா உலமாக்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, ஒன்றுபட்ட கருத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது அலி ரலிலாவுடைய பையத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதவன் பிதஅத்வாதி. அலி ரலிலாவுடைய பையத்தை அவங்கள ஆட்சி பொறுப்புக்கு நான் ஏற்றுக்கிட மாட்டேன், ஹிலாபத்துக்கு ஏற்றுக்கிட மாட்டேன் என்று சொல்லக்கூடியவன் பிதஅத்வாதி. ஏன்னா அன்னைக்கு இருந்த எல்லா சஹாபாக்களும் யாரை ஏற்றுக்கிடுறாங்க, அலி ரலிலா அவர்களை ஏற்றுக்கிடுறாங்க. அதன் அடிப்படையில் அவன் ஒரு பிதஅத்வாதியாக இருக்கிறான் சொல்லி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் சஹாபாக்கல்ல அபூபக்கர் அலிலா முதலாக, இரண்டாவதாக உமர் அலிலா, மூன்றாவதாக உஸ்மான் அலிலா இருக்காங்க, நாலாவதாக அலி அலிலாங்க அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சஹாபாக்கல்ல சிறந்த உலகம் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன செய்து இருக்குது. இதில் ஒரு பொய்யான வரலாறு என்ன வரலாறு உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நிறைய பொய்யான வரலாறுகள்லாம் உண்டு, பொய்யான வரலாறுகள்லாம் உண்டு. எந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னா, அபுபக்கர் அலிலாவுடைய மகனார் இருக்கிறாங்களே, அதாவது முகம்மது, அபுபக்கர் அலிலாவுடைய மகனார் வந்து முகம்மதுன்னு ஒருவர் இருந்தாங்க. அவங்க வந்து உஸ்மான் அலிலா அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அது பொய்யான வரலாறு, பொய்யான தகவல். அப்படிலாம் ஒரு சஹாபி என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி கொலை செய்யறதுக்கு பெரிய சஹாபிய, ஒரு மூத்த சஹாபிய, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சஹாபிய கொலை செய்யறதுக்கு எந்த ஒரு சஹாபியும் ஈடுபடமா, அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. பிளவை முஸ்லீம் சமுதாயத்தின் மத்தியில் பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முகமது பின் அபிபக்கர் இருக்கிறாங்களே, இவங்க வந்து அந்த கலகக்காரர்களுடன் இருந்தாங்க. கலகக்காரர்கள் இருக்கிறாங்களே, கிளர்ச்சியாளர்கள், அவங்களோட இருந்தாங்க. ஏன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு குழப்பம் பண்ணி வச்சிருந்தாங்க. உஸ்மான் அலிலா அவர்கள் தவறு தான் செய்தார்கள் என்று அந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரங்களை அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பிரச்சாரங்களை அவங்க என்ன, அந்த பிரச்சாரங்களால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இப்போ பொய்யான பிரச்சாரங்களில் பலரும் ஈர்க்கப்படுற மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஈர்க்கப்பட்டிருக்கலாம். கலகக்காரர்களோட இருந்தாங்க. உஸ்மான் அலிலா வீட்டுக்குள்ளேயும் போனாங்க. இந்த முகமது பின் அபிபக்கர் போய் உஸ்மான் அலிலாவுடைய தாடியை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே உஸ்மான் அலிலா சொன்னாங்க, இந்த தாடியை உன்னுடைய தந்தை இருந்தால் இந்த தாடியை அவரும் மதித்திருப்பார். யாரை சொல்கிறாங்க, அபுபக்கர் அலிலா சொல்கிறாங்க, உன்னுடைய தந்தை இருந்தாங்கன்னா நீ இந்த தாடியை பிடிக்கிற, ஆனால்
இந்த தாடியை வந்து யாரும் மதிக்கக்கூடியவங்க, உன்னுடைய தந்தை அபூபக்கர் எல்லாம் மதிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவர் தாடியை விட்டுட்டு என்ன செய்யறாரு, வெக்கப்பட்டு முகத்தை மூடி கொண்டு வெளியே போயிட்டார். இதுதான் நடந்ததை தவிர அவர் என்ன செய்யல, உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலை அந்த நடக்கும்பொழுது அங்கே இருக்கல, கொலை செய்தவருடனும் இருக்கல, அவர் கொலையும் என்ன செய்யல. இதுதான் உண்மையான விஷயம். ஏங்கன்னா பொய்யான வரலாறுகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. நிறைய புத்தகங்கள் இப்போ தமிழ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு சொல்லி பேரில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் படிச்சுட்டு என்ன அபூபக்கர்லாவுடைய மகனே இப்படி செஞ்சுருக்காங்களே என்ற முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த தகவலையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நிறைய பொய்யான வரலாறுகளை என்ன செஞ்சுருக்குறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் உண்டு, பொய்யான வரலாறுகளை உருவாக்குறதுக்கு பல காரணங்கள் என்ன உண்டு. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பொய்யான வரலாறுகளை புத்தகங்களை எழுதுவாங்க. சும்மா ஒரு சாதாரணமாக அரை மணி நேரம் எழுத, அரை மணி நேரத்தில் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தை என்ன செய்வாங்கன்னா பல மாத கணக்கில் உட்காந்து எழுதுவாங்க. பார்த்தீங்களா, கருப்பலான்னு ஒரு வரலாறு போட்டிருப்பாங்க, முஸ்லீம்கள்லேயே அப்படி சிலர் போட்டிருக்கிறாங்க, கருப்பலா வரலாறுன்னு இவ்வளோ பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒன் சைடாகவே எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நான் வாங்கி வச்சுருக்கிறேன், ஏதோ ஒரு ஆள் சுபஹானின்னு ஒரு ஆள் என்ன செய்யிருக்கிறார், எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை. என்ன எந்த புத்தகத்தை பார்த்து அப்படி எழுதினாங்கன்னு தெரியல. ஏன்னா அமுட்டு கதைகளையும் கப்சாக்களையும் உள்ளடக்கி ஒன் சைடாக ஒன் தரப்பாக எந்த வரலாறையும் மேற்கோள் காட்டாமல் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ஜோடிப்பதற்காக, ரசி பிற மக்கள் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை வந்து ஒரு பிரமாண்டமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தானே, ஒன்றுமில்லாத விஷயத்தை நினைச்சுவாங்க பெருசாக காட்டுவாங்க, எல்லாரும் ரசித்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்றுமே நடந்திருக்காது, சின்ன அளவுக்கு தான் நடந்திருக்கும், அதை பெரியதாக என்ன செய்வாங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி காட்டுவதற்காக என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஹா ஹுசைன்லாம் ஒரு ஆள் இருக்கார், அவர் அரபி எழுத்தாளர், கதை நாவல் எழுத்தாளர், அவர் நாவலில் பேர் போன ஆள். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த மாதிரி வரலாறுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அதே மாதிரி சஹாபாக்கள் மேலே குறைகளை ஏற்படுத்தணும், குற்றங்களை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டியும் வரலாறு என்ன செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வரலாறுகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கிடக்கூடாது. வரலாறு எழுதப்பட்டு இருக்குது, ஆனால் அது உண்மையான வரலாறா என்றால் உண்மையான வரலாறுகள் என்ன அது கிடையாது. அதே மாதிரி சில வரலாறுகள் இருக்கும், ஆனால் அந்த வரலாறுகளை தவறாக புரிஞ்சிருப்பாங்க. ஒரு இப்போ நேற்று கூட நம்ம என்ன செஞ்சோம், அபூதர் ரலீலா அவர்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். நடந்தது உண்மை, ஆனால் அது மூலமாக புரியப்பட்ட விஷயம் வேற மாதிரி, தவறாக புரிவதற்கு என்ன இருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி தவறாக புரிந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில வரலாறுகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி சில வரலாறுகளில் கூடுதல் குறைவு செஞ்சுருக்கிறாங்க, உள்ளதை உள்ளதுபடி சொல்ல மாட்டாங்க. வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தரில் அப்படித்தான், எது நடந்ததோ அப்படியே சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, கூடுதலான சில வார்த்தைகள், எப்படி ஹதீதுகளில் நபி அவர்கள் சொல்லாத சில வார்த்தைகளை வந்து இந்த பொய்யர்கள் இணைச்சாங்களோ அது மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, வரலாறுகளையும் சில பொய்யான வார்த்தைகளை கூட குறைய போட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது, பல காரணங்களுக்காக இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் தொகுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் வரலாறை பொறுத்தவரையில். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில், அதாவது ஹிஜ்ரி 35 இருந்தே குழப்பம் என்ன செய்யப்பட்டுருச்சு, ஆரம்பமாயிருச்சு. குழப்பம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பமாயிருச்சு. குழப்பங்கள் ஆரம்பமானாலும் அந்த குழப்பம் முடிஞ்சிச்சாண்டா முடியல, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முடிஞ்சிச்சாண்டா அந்த குழப்பங்கள் என்ன செய்யல முடியல, அந்த குழப்பங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏங்கன்னா அதனால் நடந்த விஷயங்கள் ரொம்ப பாரதூரமான விஷயங்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு. இப்போ உதாரணமாக இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், அலி ரலியல்லாஹு அவர்களை நம்ம அவர்கள் யார், அவங்களோட அவங்க நபி அவர்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு, அவங்க இஸ்லாத்துக்கு என்ன சேவை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு குறைவான நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அலி இவங்களுடைய பேர் வந்து அலிபின் அபி தாலிப், இவங்களுடைய பேர் வந்து என்ன அலிபின் அபி தாலிப். இவங்க நபி அவர்களுடைய குடும்பத்தை, ஹாஷிம் அங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், நபி அவர்களுடைய
செச்சா மகன்களில் ஒருவராக தான் என்ன செஞ்சாங்க இவங்க இருந்தாங்க. சரிங்களா, நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை என்ன செஞ்சுருந்தாங்க, திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை என்ன செஞ்சுருந்தாங்க, திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து புனைப்பெயராக அபுல் ஹசன் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க அபுல் ஹசன்ங்கிறது இவங்களுடைய புனைப்பெயர். நபி அவர்கள் ஒரு புனைப்பெயர் வச்சுருந்தாங்க, அபு துராப் அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயர் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, வச்சுருந்தாங்க. சரிங்களா, இவர் சிறு சின்ன வயசுலேயே என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வயசு அப்போ வந்து 8 வயசு என்று நிச்சயப்படுது சொல்லப்படுது. 8 வயதாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹுடைய மனைவிமார்களில் ஃபாத்திமா அவங்க தான் அவங்கள தான் முதல்ல என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தாங்க. அவங்க இருக்கிற வரையும் வேறு யாரையும் என்ன செய்யலை, திருமணம் முடிக்கலை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க இறந்து போன பிறகு, ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து நபி அவர்கள் மரணித்த 6ஆம் மாதத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் மரணிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு உமாமாங்கிற ஒரு பெண்ணை நினைச்சாங்க அவங்க, அது யாருங்கன்னா அபில் ஆஸ் அவங்களுடைய மகளார். அவங்க மகளை தான் என்ன செஞ்சாங்க, உமாமாவை திருமணம் முடிச்சிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஹவுலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அதுமாரி லைலா பின்த் மசூத் அப்படிங்கிற பெண்ணையும் என்ன செஞ்சுருந்தாங்க, திருமணம் முடிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு சில திருமணங்கள் முடித்ததாக வரலாற்றில் நினைச்சாங்க, எழுதுனாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஹசனை தெரியும், ஹுசைனை தெரியும், இதைத்தான் பெரும்பாலும் வரலாறுகளில் சொல்லுவாங்க. ஆனால் இதையும் தாண்டி ஹசன் ஒரு ஆள் இருந்தார், ஹுசைன், முஹம்மது, உபைதுல்லா, அதே மாதிரி அபூபக்கர், அப்பாஸ், உஸ்மான், எப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க பாருங்க. அபூபக்கர் அலிலாவுடைய ஞாபகமாக, அதே மாதிரி உஸ்மான் அலிலாவுடைய ஞாபகமாக இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருந்தாங்க, உமர்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளில் ஜெய்னப், நபி அவர்களுடைய மகளாருக்கு பேர் வச்சிருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஜெய்னப், உம்மு குல்சூம், ருக்கையா, இந்த மாதிரி பேரெல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க, வச்சுருந்தாங்க. சரிங்களா, உம்முஹானி, மைமுனா, இந்த மாதிரி பேர் அவங்களுக்கு மகள்மார்களுக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, பேர் வச்சுருந்தாங்க. இவங்களுடைய சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் நிறைய சிறப்புகள் இருக்குது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்புகளை பார்ப்பதாக இருந்தால் நிறைய சிறப்புகளை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் அன்னைக்கு சொல்கிறாங்க, ஹைபர்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, அன்னைக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா ஹைபரில் வந்து முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கல, யூதர்களை பொறுத்தவரையில் கோட்டைக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டாங்க. 19 நாள் 20 நாள் அந்த போர் நீடிச்சிச்சு கோட்டைக்குள்ளே போய் நுழைஞ்சதுனால. முஸ்லீம்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சமாக இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நபி அவர்கள் அன்னைக்கு இரவு சொன்னாங்க, நான் நாளை காலையில் ஒருவற்ற கொடியை கொடுப்பேன். அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹை நேசிக்கிறார், ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹும் அவரை நேசிக்கிறார், ரசூலும் அவரை நேசிக்கிறார் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆர்வம். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாங்க, ஆனால் அல்லாஹும் ரசூலை நேசிக்கக்கூடிய ஒருவர். நாம் அல்லாஹை நேசிப்போம், ஆனால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா இல்லையான்னு தெரியணும்ல. அப்போ அந்த மாதிரி சஹாபி யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு இரவுக்குள்ளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் எழுந்தோடனே கேட்குறாங்க, அலியை எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க சஹாபாக்கள், அலிக்கு வந்து என்ன செஞ்சுருக்கு, கண்ணோ ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க, கூப்பிட்டு வராங்க. அலி ரலியல்லாஹுடைய 2 கண்கள்லையும் என்ன செஞ்சுருக்கு, நோய் ஏற்பட்டு கண் போகிற மாதிரி கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டுருக்கு. நபி அவர்களை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய எச்சி எடுத்து தடவுறாங்க, அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. இது நபி அவர்களுடைய மோஜிசா, நபி அவர்களுடைய மோஜிசா, ஒரு அற்புதம். அப்படி தடணுன்னா கண் வழியே தெரியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இது சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி நிச்சயது வருது. யாரும் என்ன செஞ்சிட முடியாது, இதெல்லாம் மறுத்துற முடியாது. அது என்ன எச்சரித்தைக்கு தடவுனாங்க போனாங்க அப்படின்னா என்ன செஞ்சிட முடியாது, சொல்லி மறுத்துற முடியாது. அப்போ அவங்க கையில் கொடியை கொடுக்குறாங்க, அவங்க சொன்னது மாதிரி அல்லாஹ் அவங்க கையில் என்ன செய்யலாம், வெற்றியை கொடுக்குறாங்க. இப்படி அழிவுகளில் அவங்களுக்கு நிறைய சிறப்பு உண்டு. அலி ரலியல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது, லா யுஹிப்புக்க இல்லா முஃமின், ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் உன்னை கண்டிப்பாக நேசிப்பான், மூமினாக இருக்கிறவன் தான் உன்னை நேசிப்பான். வலா யுஹிப்புக்க இருக்க இல்லா முனாஃபிக்குன், உன்னை வெறுப்பவன் முனாஃபிக்காக இருப்பான். அலியை நேசிக்கக்கூடியவங்க உண்மையான மூமினாக இருப்பாங்க, அலியை யார் வெறுக்கிறாங்களோ அவன் யாராக இருப்பான், முனாஃபிக்காக இருப்பான் என்று நபி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க.
அதே மாதிரி நபி அவர்கள் அலி அலிகா பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, நீ எப்படி மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நீ என்றாலும் ஹாரூன் நபியாக இருந்தாங்க, எனக்கு பிறகு நபி வர முடியாது என்று நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்படி அலி அலிகா அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் என்ன உண்டு, அவங்களுடைய சிறப்புகளை நிறைய என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த மாதிரி சிறப்புக்குரிய ஒரு நபி தோழர் தான் அலி ரலிலா. அதுமாரி அலி ரலிலா அவர்கள் மிக சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாற்றில் அவங்களுடைய வரலாறுகளில் அதிகமாக பேசப்படுவது அவங்களுடைய அறிவை பற்றி, நிறைய அறிவுள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. உமர் அலிலாவுடைய காலத்திலேயே ரசூல்லாவுடைய காலத்திலும் சகா ரசூல்லா உயிரோடு இருக்கும்பொழுதே தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ரசூல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுப்பிச்சு வச்சுருக்காங்க தீர்ப்பு வழங்குவதற்காக. அந்த மாதிரி மிக சிறந்த அறிவுள்ளவராக மதிநுட்பம் உள்ளவராக அலி ரலிலா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எல்லாத்திற்கும் தகுதியான ஒருவர் தான். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவியவர், இஸ்லாத்துக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செஞ்சவங்க, எந்த இதுலையுமே என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. எல்லாத்திற்கும் தகுதியான ஒரு நபி தோழர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்த பிறகு என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சில ஊரில் இல்லை, நிறைய சஹாபாக்கள் ஊரில் கிடையாது, மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கானே போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜி செய்ய போன இடத்துல அவங்களுக்கு என்ன செய்தி பரவுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கொலையில் அலி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அல்லது அலி இந்த கொலையை விசாரிக்க மறுக்கிறாரு, கொலை செய்தவர்களை விசாரிக்க மறுக்கிறாரு, நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு என்ற போன்ற தவறான செய்திகள் எல்லாம் மக்காவுக்கு யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய போயிருக்காங்களோ அவங்களுக்கு போகுது. அப்போ மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போனவங்களுக்கு கடுமையான கோபம் மாத்திரம் ஏற்படுது. அந்த ஆத்திரத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ அலி ரலியல்லாஹு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போகிறாங்க. அதுதான் ஜம்மல் யுத்தம் சரிங்களா. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு நடந்த அந்த ஒரு யுத்தம், அதை இன்ஷால்லாஹ் அது என்னென்ன காரணத்தினால நடக்கு, யாரெல்லாம் அதை கலந்துக்கிட்டாங்க, அதில் யார் பக்கம் நியாயம் என்பதெல்லாம் இன்ஷால்லாஹ் நம்ம என்ன செய்வோம் நாளைய தினம் நம்ம பார்ப்போம். சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.